எல்லா புகழுக்குரிய அல்லாஹ்வே புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முஹர்ரம் ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதம், முஹர்ரம் மாதத்துடைய முதல் ஜும்மாவில் அல்லாஹ் நம்மை இன்று ஒன்று கூட செய்திருக்கிறார் நினைத்திருக்கலாம். இந்த ஹிஜ்ரி, இந்த ஆண்டு துவக்கப்பட்டது எப்படி, யாரால் வந்துச்சு, எதை அடிப்படையாக வைத்து துவக்கப்பட்டது என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரங்களில் நாம் கேட்டோம். இந்த மார்க்கம் மிக எளிமையாக தோன்றியது. இந்த மார்க்கம் விரிந்து பறந்து இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது ஹிஜ்ரத். மக்காவுடைய நெருக்கடி வாழ்க்கையிலிருந்து மதீனாவுடைய விசாலமான அந்த நாட்கள் இஸ்லாம் இந்த உலகில் பேர் மூடுவதற்கு கேந்திரமாக திகழ்ந்த மதீனாவின் நகரம், அங்கிருந்துதான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இறை மார்க்கமாகிய இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றமைக்காக வேண்டி பல வகையாக இன்னல்கள் கொடுக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள். நாம் அறிந்த வரலாறு இப்படியெல்லாம் பல தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை இன்றளவும் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் சஹாபாக்கள். அதற்காக வேண்டி தங்களுடைய இன் உயிரை நீத்திருக்கின்றார்கள். மனைவி மக்களை அனாதைகளாக விதவிகளாக ஆக்கியிருக்கின்றார்கள். இப்படி பல வகையான சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கம் வெளி உலகுக்கு காட்டப்பட வேண்டும், இஸ்லாம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சஹாபா பெருமக்கள் பல தியாகங்களுக்கு மத்தியிலே. அல்லாஹ் திருமறையில் கூறுகின்ற போது, இன்ன இந்த ஷுஹூர் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு 12 என்பதாக அல்லாஹ் கூறப்படுகிறான். இவ்வாறு வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் அருபவரும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 4 மாதங்கள் அது கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்பதாக அல்லாஹ், சிறப்புக்குரிய மாதங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்கள் சகோதரர்களே, முஹர்ரம், ரஜம், ஆகிய 4 மாதங்கள், அவைகள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த 4 மாதங்களிலும் அரபுகள் யாரோடும் எந்த கோத்திரத்தோடும் சண்டையிட மாட்டார்கள். இது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னிருந்து ஐயாமல் ஜாகிலத்தில் இருந்தே அரபுகளுடைய வழமை. மற்ற நாட்களில் எல்லாம், மற்ற மாதங்களில் எல்லாம் சண்டையிடக்கூடியவர்கள் முஹர்ரம், ரஜம், துல்காதா, துல்ஹஜ் ஆகிய 4 மாதங்களை புனிதமான மாதங்களாக ஐயாமுல் ஜாஹிலியத்திலே வாழ்ந்த அந்த அரபுலக மக்கள் இந்த 4 மாதங்களிலே யுத்தம் செய்வதில்லை, யாரோடும் சண்டை செய்வதில்லை, இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினார்கள். அதை இஸ்லாமும் அல்லாஹும் அங்கீகரித்து இந்த அளவிலும் இந்த 4 மாதங்கள் இஸ்லாம் கண்டத்திலே கண்ணியத்துக்குரியவைகளாக இருக்கின்றது. சகோதரர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், ஏன்னால் இஸ்லாமிய புத்தாண்டு
இந்த முஹர்ரத்திலிருந்துதான் பிறக்கிறது. இதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருல் முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிட்டார்கள், குறிப்பிட்டார்கள் சகோதரர்களே. இப்ப இது அல்லாஹ்வுடைய மாதம். அதனால இந்த மாதத்திலே அரபு உலக மக்கள் யாரோடும் யுத்தம் செய்ய மாட்டார்கள், போரிட மாட்டார்கள், போர் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மாதத்தை அல்லாஹ்வுடைய மாதமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வானம் படைக்கப்பட்டதிலிருந்து, பூமி இந்த உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த நான்கு மாதங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படியான கண்ணியத்துக்குரிய மாதம் இந்த முஹர்ரத்துடைய மாதம். இந்த மாதத்தை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கண்ணியமான இந்த மாதம் பல தியாகங்களை பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த மாதத்தில் பெரிய பெரிய ஒன்பர்கள் எல்லாம் ஆஷுரா பத்தாவது நாள், முஹர்ரம் பத்தாம் நாள், ஆஷுராவுடைய நாட்களிலே இஸ்லாத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்த மன்னர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். கணேசுகுருவையும் சொல்லுங்களே. அன்னை சொல்றாங்க, முஹர்ரம் பத்தாவது நாள் நாங்க எல்லாம் நோன்பு வைப்போம், அல்லாஹ்வுடைய எங்களை நோன்பு வைக்கும்படியாக சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் இந்த ஆசுராவுடைய நாட்கள்ல நோன்பு வச்சோம். எப்ப ரமலான் கடமையாக்கப்பட்டதோ, ரமலான் கடமையாக்கப்பட்டதற்கு பின்னாலே முஹர்ரம் பத்தில நாங்கள் சில நோன்பு வைப்போம், சில நோன்பு இல்லாமலும் இருப்போம். ரமலான் கடமையாக்கப்பட்டதற்கு முன்னாலே எங்களுக்கு முஹர்ரத்துடைய நோன்பு தான் கடமையா இருந்துச்சு. அந்த நோன்பு நாங்கள் எல்லாரும் வைப்போம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கும்படியாக ஏவினார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதே போல காபாவுடைய திரை சீலை, காபாவுக்கு போட்டிருக்கக்கூடிய திரை இந்த முஹர்ரம் பத்தில தான் அன்றைய காலத்திலிருந்து மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை புதுப்பிப்பார்கள். அதில் போட்டிருக்கக்கூடிய போர்வையை அகற்றிட்டு புதிய போர்வையை அதன் மீது போகுவதும் முஹர்ரம் பத்து ஆஷுராவுடைய நாட்களில் தான். இப்படியாக இந்த நாட்களுக்கு பல வகையான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதோடு மட்டுமல்ல, ஆயிஷா அல்லாஹ் சொல்றாங்க, நாங்களும் நோன்பு வைப்போம், எங்களுடைய சிறுவர்களையும் நோன்பு வைக்கும்படியாக ஏவுவோம். ஏன்னா சிறுவர்கள் சிறு குழந்தைகள், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா தாகம் எடுக்கும், தண்ணீர் குடிக்கணும்வாங்க, உணவு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு சில விளையாட்டு பொம்மைகளை கொடுத்து விளையாட்டு காட்டி அவர்களை மகரிப வரைக்கும், இஃப்தார் வரைக்கும் அவர்களுக்கு அப்படியே வேடிக்கை காட்டி அந்த நோன்பை நாங்கள் முழுமைப்படுத்தும்படியாக சொல்லுவோம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்ப அந்த அளவுக்கு முஹர்ரத்துடைய நோன்பு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அது மக்கள் மத்தியிலே ஏதோ சிலர் குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட சிலர் மட்டும் செய்தால் போதும் என்ற நிலையை இன்னைக்கு நாம உருவாக்கிட்டோம். ஆனா கல்யாணத்தில் சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இது அல்லாஹ்வுடைய மாதம். அப்ப இந்த மாதங்களிலே சில சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில வம்பர்களை, இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்தவர்களை எல்லாம் இந்த மாதத்தில் அல்லாஹ் அழித்து விடுத்திருக்கிறான். அதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் நிறைய பார்க்கலாம். நிறைய நிகழ்வுகளை அல்லாஹ் திருமறையிலும் பதிவு செய்திருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் ஃபிரௌன் இடத்திலே அடிமைகளாக பனி இஸ்ரவேல்கள் அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் விடுதலை அளிப்பதற்கு அந்த கவுமுகளை எல்லாம் இரவோடு இரவாக நீங்கள் அழைத்து கொண்டு இந்த
கடலை பிளந்து கடலுக்கு அப்பால் நீங்கள் செல்லுங்க என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கௌமுகளை அழைத்துக் கொண்டு அந்த நைல் நதியின் பக்கமாக அந்த கடலின் பக்கமாக வெளியிலே வெளியேறுவதற்காக வருகின்ற போது ஃபிரௌன் செய்தி அறிந்து படையெடுத்து அவர்களை எல்லாம் பின்னாலே துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்ப கடலின் கடற்கரைக்கு வந்தாச்சு, முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌனுடைய படை, ரெண்டுக்கு மத்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோமகன் பனி இஸ்ரவேலர்கள் சிக்கிக் கொண்டார்கள். என்ன இருந்தாலும் தானே அந்த விசுவாசத்தை காட்டானோ இன்னால முதற்கும் ஊசாலுசலாத்துல சொல்றானுங்க, இப்படி எங்களை மாட்ட விட்டுட்டிக்கல, வசமா மாட்டிக்கிட்டோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்ப மூசாலுசலா சொன்னாங்க, இன்ன மாட்டிய ரப்பி சையஹதி, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், கண்டிப்பா அவன் நல்ல வழியை காட்டுவான் என்பதாக மூசாலுசலாம் மனம் தளராமல் தங்களுடைய கவுமுகள் அத்தனை பேரும் நாங்க மாட்டிக்கிட்டோம், நீங்கள் நல்லா சிக்க வச்சுட்டீங்களே என்பதாக எல்லா மக்களும் குரல் கொடுக்கின்ற போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசராமல் சொல்லுகின்றார்கள், இன்னமைய ரப்பி, என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அவன் எனக்கு நேர்வழி நல்ல வழியை காட்டுவான் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் உடனே வழி அறிவிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையில இருக்கக்கூடிய தடியை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கடல்ல நீங்க அணிங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான். கடல் பிளக்கும், உங்களுக்கு வழிவிடும், அதுல நீங்கள் மறுகரையை சென்று அடையுங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அந்த கைத்தடியால் அடைக்கிறாங்க கடல்ல. அது 12 பிரிவுகள், அவர்கள் இருந்த மக்கள் வந்து பனி இஸ்ரவேலர்கள் 12 பிரிவாக இருந்தார்கள். அப்ப அந்த 12 கூட்டமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியிலே அவர்கள் செல்கின்றார்கள். தண்ணீர் அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டு பாதை விடப்படுகிறது, தரை காய்ந்த தரையாக இருக்குது, இறங்கினா சேறு சாதியா இருக்கணும் இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய அற்புதம், அதை கண்ணும் கூட அந்த மக்கள் ஈமான் உறுதியாகல. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, 12 கூட்டத்தார்களையும் அதிலே கடக்கும்படியாக உத்தரவிட்டான். நபியவர்கள் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கௌமுகள் எல்லாம் இறங்கி எல்லா கரை ஏறுறாங்க. கௌமுகள் வந்துருச்சு, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் வந்து விட்டார்கள். அவனுக்கு இறங்க மனம் இல்லை, ஆனாலும் விதி அல்லாஹ் விடல, கதிர் அவனுக்கு அல்லாஹ் அப்படிதான் எழுதி இருக்கிறான். இறங்கினா படையும் அவனுடைய படை வீரர்கள் எல்லாரும் உள்ள இறங்கினாங்க, எல்லாம் சமம் ஆயிடுச்சு, தண்ணீர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சு, மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனான். அவனுடைய உடலை எல்லாம் இன்னமும் பாதுகாத்து கியாம நாள் வரை வரக்கூடிய சமுதாய மக்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி, இந்த சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் அவனுடைய உடலை இன்றும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான், கியாம நாள் வரைக்கும் அது பாதுகாக்கப்படும் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதை ஒரு பாடமாக இந்த சமுதாய மக்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி, எல்லாம் எனக்கு கீழே தான் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌன், என்ன அவனுடைய மாளிகைக்கு கீழே தான் நைல் நதி ஓடுனுச்சு. அவன் சொன்னான், இந்த ஆறு எனக்கு கீழே தான், ஏன் கட்டுப்பாட்டுல தான் ஓடுதுன்னு சொன்னான். அதோடு மட்டுமல்ல, ஆனா ரப்புக்கும் ஆழா என்று சொன்னான், நான் தான் உயர்ந்த ரப்பு, எனக்கு மேல யாரும் இறைவன் இருப்பதா தெரியல, நான் தான் எல்லாத்தையும் அடக்கி ஆளுமை என்பதா இருமாப்ப கொண்டிருந்த அவனை அல்லாஹ் என்ன செஞ்சான், நல்ல நதியில மூழ்கடிச்சு இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு பாடமாக இப்படி பேசிய வம்பர்களுடைய நிலை என்ன ஆனிச்சுன்னு பாருங்க, தற்பெருமை கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை இதுதான் ஆகும், இப்படிதான் என்பதை இந்த உலகத்து வரலாறாக அல்லாஹ் சொல்வதற்காக வேண்டி திருமறையிலே அவனுடைய உடலை நாம் பாதுகாத்து வருவோம் கியாம நாள் வரைக்கும் என்பதான் அல்லாஹ் திருமறையிலே வசனத்தை இறக்கி இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றும் எகிப்து வீசியதிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய உடல் உயிர்ப்பது. நாம் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் அந்த படிப்படியாக பானமாக இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இஸ்லாத்துக்கு எதிராக நபிமார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிக்கிறான். அதோடு மட்டுமல்ல, கியாம நாள் வரைக்கும்
அது போன்று செயல்படுத்தினுடைய நிலை என்ன என்பதை இந்த சமுதாயம் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி, பாடமாக படிப்பினைக்காக வேண்டி சில வரலாறுகளை அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்திருக்கிறான். கண்ணியத்துக்கு கூறியவர்களே, அல்லாஹ் நல்லதே சோழர்களே. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ற தலைப்பிலே பார்க்கின்ற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் யாரெல்லாம் நோவினை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் அடுத்தடுத்த வசனங்களிலே, அடுத்தடுத்த சூராக்களிலே, திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் இந்த உலகத்திலே 950 ஆண்டு காலம் தீனுடைய பிரச்சாரம் செய்த நபி அவர்கள் வெறும் 80 மக்கள் தான் ஈமான் கொண்டிருந்தார்கள். வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட 950 நபர்கள் அனுப்பணும், ஆனா 80 நபர்கள் தான் ஈமான் கொண்டிருந்தார்கள். இனிமே இவர்கள் யாரும் ஈமான் கொள்ள போகிறது இல்லை, இனிமே இவர்களுக்கு யாரும் ஹிதாயத்து கிடைக்க போறது வழியே இல்லை என்ற நிராசையானதுக்கு பிறகுதான் ரப்பி லாதர் அலல்லாஹு மினல் காஃபிரீன் தையாராண்டாங்க. யாரெல்லாம் இனிமே குஃபார்களை யாரையும் இந்த பூமியில ஒரு பயிரை நீ விட்டு வைக்காத அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கரமேந்தி துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதுக்கு பிறகு கட்டளையிட்டான், கப்பல் செய்யுங்க என்பதாக. ஒரு கப்பலை உருவாக்கினாங்க, அதை பார்த்து மாற்றார்கள் எல்லாம் கேலி செஞ்சாங்க, நபியே இங்க ஓடையும் இல்லை, இங்க கடலும் இல்லை, நீங்க இந்த தேசத்துல வந்து கப்பல் கட்டுறீங்கள, எங்க தரையில ஓட்ட போறீங்களா அப்படின்னு குஃபார்கள் எல்லாம் கேலி பேசினார்கள், எள்ளி நகையாடினார்கள். அல்லாஹ்வுடைய நபி என்று கூட பார்க்கல, சாதா மக்கள் பேசுற மாதிரியே நபிமார்களிடத்திலும் ஒன்றுத்தவர்கள். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், வானத்துக்கு உத்தரவு போட்டான், ஐயா சமா வானமே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் நீ கொட்டோம்னா, யா அருளுபுலனை பூமியே உன்னில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் நீ வெளியே கேட்கணும்னு எல்லாம் கட்டளை இட்டான். வானம் பொழிந்து கொண்டிருக்குது, தண்ணியை கொட்டிக்கிட்டே இருக்குது, பூமியிலிருந்து தண்ணி பொங்கி வருது. ஏதாச்சும் ஒரு நிலைன்னா மனிதன் சமாளிக்கலாம், கீழிருந்து வருது மேலிருந்து கொட்டுது, எங்க ஒழுங்க முடியும்? இப்ப யார் யாரெல்லாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்களோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ் கப்பலிலே ஏறும்படியாக ஏற்றிக்கொள்ளும்படியாக கட்டளையிட்டான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை எல்லாம் கப்பலில் ஏற்றிக்கொண்டார்கள். ஏறத்தாழ 6 மாத காலம் 6 மாத காலம் இந்த பூமியிலே அந்த கப்பல் ரவுண்ட் அடிக்குது. ஜூன் என்ற மலையில 6 மாசத்துக்கு பிறகுதான் அந்த நீர் எல்லாம் வற்றி, அதுக்கு பிறகுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கௌமுகளோடு அங்க இறங்கி தங்குறாங்க. அந்த இடத்துக்கு பேரு சமானூன் என்பதாக இன்னும் சொல்றாங்க. ஏன்னா அந்த 80 நபர்கள் கூடியிருந்த அந்த ஏரியா, அந்த 80 நபர்களை வச்சுதான் எல்லாம் என்னன்னா இந்த உலகத்துக்கு எல்லா பாடங்களையும் கற்பித்து கொடுத்தான். அந்த 80 நபர்களை வச்சுதான் மீண்டும் இந்த உலகத்தை எல்லாம் புதுப்பிச்சான். எல்லாம் ஒரே பாஷையை பேசிக் கொண்டிருந்தவர்கள், இரவு தூங்கி விழித்தார்கள், ஒவ்வொருத்தர் வாயிலிருந்து ஒரு விதமான பாஷை வருது. நான் சொல்றது அவருக்கு புரியல, அவர் பேசுறது எனக்கு புரியல, ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பாஷையும் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். எல்லாருக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள், அவர்களை புரிய வைத்தார்கள். இப்படியா அந்த இடத்துக்கு பேரே சமானம் இன்னும் இருக்குது, வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. சோதர்களே, இப்படியாக இஸ்லாத்திற்கு எதிராக நபிமார்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் வம்பர்களாக இருந்தார்களோ, யார் யாரெல்லாம் இறை மார்க்கத்தை கேலி செய்தார்களோ அவருடைய வரலாறுகளை அல்லாஹ் இப்படித்தான் திருமறையில் பதிவு செய்திருக்கிறார். நமக்கும் நம்முடைய நபிமார்களுக்கு எதிராக போர் புரிந்தவர்கள் அவர்களை எல்லாம் இப்படிலாம் மாற்றி இருக்கிறோம், அழித்து இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சோதரர்களே, இப்படி பார்த்தோம் அப்படின்னா வழிநடுக வரலாறுகள் முழுக்க நிறைய நிகழ்வுகளை நாம சொல்லலாம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் அவர்கள் எவ்வளவோ எச்சரிக்கை செய்தார்கள் தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு, நான் அல்லாஹால் அனுப்பப்பட்ட நபி, என்னை ஏமான் கொள்ளுங்கள், நிராகரிக்காதீர்கள், நிராகரித்தீர்களானால் அல்லாஹோட படத்திலிருந்து உங்களுக்கு வேதனை வரும் என்பதாக எச்சரிக்கை செய்தார்கள். வேதனை கொண்டு வாங்க பார்க்கலாம் என்பதாக தான் இந்த மக்கள் கேலி பேசினார்கள். ஒரு 3 நாள் அவகாசம் சொன்னாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், 3 நாள் நீங்க பாருங்க, இந்த 3 நாள்ல உங்களுக்கு வேதனை வந்துடும், அதுக்குள்ள ஈமான் கொள்ளுங்க. யாரும் தயார் இல்லை.
மூன்றாம் நாள் இரவு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இரவோடு இரவாக பயணம் மேற்கொண்டு விட்டார்கள். அந்த நகரத்திலிருந்து எரிய வெளியில வந்துட்டாங்க. இந்த மக்கள் எல்லாம் பாங்குறாங்க, மேகம் கரும் மேகங்கள் திரளுது, அதாவுக்கு உண்டான வேதனைக்கு உண்டான அறிகுறிகள் தென்படுகிறது. இப்போ ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கலாம், அப்ப என்ன செய்யறது, வாங்க எல்லாம் ஒன்று சேருவோம், எல்லாம் போனால் ஒரு மைதானத்தில் உட்காந்தான் இஸ்திஃபார் செஞ்சான், எல்லாம் தௌபாஸ்தான், யாரெல்லாம் அறியாமையில் எப்படி செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிரு என்பதாக. அவர்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் வேதனையை நீக்கலை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றினா, அவர்கள் ஒட்டுமொத்தமாக மனம் உருகி எஸ்லாசார் துவா செய்தார்கள், தௌபா செய்தார்கள். அதனால அல்லாஹத்தலா அவர்களிலிருந்து வேதனையை நீக்கி வச்சா அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தான் என்பதை திருமறை வசனங்கள் நமக்கு வரலாறாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய சோதனைகளே, இப்படி வழி நெடுக பார்த்தோமானால் வரலாறுகள் எல்லாமே நபிமார்களுக்கு எதிராக, இறை மார்க்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் யுத்தம் செய்தார்களோ, யாரெல்லாம் கேலி பேசினார்களோ, அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹத்தலா வரலாறுகளை இந்த உலகத்தில் அமைத்து கொடுத்தான். அவருடைய நிகழ்வுகளை எல்லாம் திருமறையிலே பதிவு செய்தான். கியாம நாள் வரை வரக்கூடிய சமுதாயம் படித்து உணர வேண்டும், அறிய வேண்டும், தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்டுக்கொள்கிற சோதனை. இன்று நாம் உலகில் பார்க்கிறோம், இஸ்லாத்துக்கு எதிராக தனி பெரும்பான்மையோடு இருந்த கடந்த கால ஆட்சியாளர்கள், கடந்த பத்தாண்டு காலத்தில் ஆட்சியாளர்களுடைய நிலை இஸ்லாமியர்களை எந்த வகையில ஒடுக்கணும், அல்லாஹுடைய சட்டம், அல்லாஹுடைய சட்டத்திலேயே கை வைத்தவர்கள், அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றியவர்கள். இன்னைக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், ரெண்டு பக்கம் ரெண்டு கடிவாளத்தை, ரெண்டு கடையணையை போட்டான். இந்த பக்கம் பீகார், இந்த பக்கம் ஆந்திரா, ஒன்னு கலந்துட்டாலும் வண்டி கூட செஞ்சு போகும். எவ்வளவு பெரிய வல்லமை அல்லாஹ் படைச்சிருக்கான் பாருங்க. ஏன் நாம கேட்ட துவா அல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறான், ஏன்னா ஒரு அடியான் ஒரு நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அது கேட்டதே கிடைக்கும், இல்லை அதை விட சிறந்தது அல்லாஹ் கொடுப்பான் என்பதான் அல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. இப்ப அல்லாஹால எப்படி ஆக்கிட்டான், இப்ப வாய் திறக்க முடியாது, என்னன்னா மெஜாரிட்டியான வலுவான எதிர்கட்சியும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு அவர் பேச எழுந்திரிச்சாவே எல்லாம் நடுங்கலாம், என்னத்தை பேச போறாரு, என்ன ஆக போதோ, என்ன பயலை கிளப்ப போறாங்களோ என்ற நிலையை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அந்த இருமாப்பு என்பது வந்துருச்சு மனுஷன் அப்படின்னா அல்லாஹ் எப்படி கவிழ்ப்பான் என்பதை உலகத்திலே நிதர்சனமான உண்மையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான், செய்து காட்டுகின்றான் கிடைத்துக்கொள்வர்கள். ஆமா, நாம தான் புரியல, வரக்கூடாது வரக்கூடாதுன்னு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சும்மா கொண்டு வரல, ரெண்டு பக்கமும் ரெண்டு கடையானே வச்சுட்டான். எது கல்லுனாலும் வண்டி கூட செஞ்சு போகும். எப்படி ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கி இருக்கா பார்த்தீங்களா, என்னைக்கு சோதரிகள். அப்ப அல்லாஹ் நாடுவதெல்லாம் நலவைதான், நல்லதை தான் இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் நாடி இருக்கிறான். ஆனா நாம் புரிந்து அமல் செய்யவில்லை, நாம் அவைகளை புரிந்து கொள்ளாத நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சோதரிகளை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய யூதர்களுடைய நிலையை பார்க்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஏன்பா எதற்காக நோன்பு வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப அந்த யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் இந்த முஹர்ரம் பத்துல ஆஷுராவுடைய நாட்களில் ஃபிரௌன் என்ற கொடியவன் என்றிருந்து காப்பாற்றி ஈடேற்றம் அளித்த நாள், அதற்கு நன்றி கடனாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட தகுதியால் நாங்கள் உயர்ந்தவர்கள், அதற்கு தகுதி மிக்கவர்கள் நாங்கள், அதனால நாங்களும் நோன்பு வைப்போம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டாங்க, நோன்பு வச்சாங்க. அதே நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, எப்போதும் யூத நசாராக்களுக்கு மாற்றம் செய்யும்படி சொல்லக்கூடிய தாங்கள், அவங்களும் அந்த பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்கப்பட்டு கட்டளை கட்டுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது சல்லா சல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோட இருப்பேனே, ஆனால் ஒன்பதும் பத்தும் வைப்பேன், ஒன்பதையும் இணைத்து வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சல்லா சொல்லும் யூத நசாராக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னாங்க. அந்த சல்லா சல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. அப்ப அதன் அடிப்படையில் வச்சுதான் உலமாக்கள் நமக்கு ஒன்பது பத்து முஹர்ரத்தினுடைய ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளும் இரண்டு நாளும் நோன்பு வைங்க என்பதாக அல்லாஹு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையை வச்சுதான் நமக்கு மார்க்க பெரியார்கள் உலமாக்கள்
இந்த 9 10 அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக பலவிதமான நோவினைகளில் இருந்து பலவிதமான சோதனைகளில் இருந்து இந்த சமுதாயத்தை அல்லாஹ் காத்திருக்கலாம். அதற்கு நன்றி கண்ணனாக நீங்கள் நோன்பு வையுங்க என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டினாங்களே, அதன் அடிப்படையில் தான் கண்டிப்பீங்க சோதர்களே. இந்த முகரத்துடைய 9 10 இன்ஷா அல்லாஹ் செவ்வாய் புதன் புதன்கிழமை பெற 10 9 10 செவ்வாய் புதன் அல்லது புதனை உள்ளடக்கி வியாழன் ஆக ஒரு நாள் முன்னோ பின்னோ புதனை உள்ளடக்கி ஒரு நாள் முன்னோ பின்னோ இன்ஷா அல்லாஹ் 2 இன்ஷா அல்லாஹ் நோன்பு வையுங்க. காரணம் அஃபலுல் சியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு ஷஹ்ருல் ஆஹி முஹர்ரம் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு சிறந்தது என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அதோடு மட்டுமல்ல இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, இந்த நோன்புடைய மகத்துவம் என்ன, இதனால எங்களுக்கு என்ன கோயில் கேட்க போகும்போது ஒரு வருடத்தினுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னாங்க. அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய நோன்பு இது. அதனால யாரோ 4 வைக்கட்டும், நமக்கு என்ன கடமையா இருக்குது, இது என்ன ரமலானுடைய மாதம், என்ன ரமலாலேயே நம்ம வைக்கல, இதை என்ன வைக்கிறோம் அப்படின்னு யாரும் உதாசீனப்படுத்திட வேண்டாம். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாம் நல்லடியார்களே, இதனுடைய சிறப்புகளை விளங்கி இதற்கு உண்டான கூலிகளை முழுமையாக அடையக்கூடிய சமுதாயமாக இந்த நாட்களிலே 9 10 முஹர்ரத்துடைய 9 10 செவ்வாய்க்குடன் 2 நிமிஷம் நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய நம்முடைய கோரிக்கைகளை, ஏன்னா இதற்கு முன்னால் இந்த வம்பர்களை எல்லாம் இந்த முஹர்ரம் 10 தான் அல்லாஹ் அழிச்சிருக்கலாம் திருமறையும் நமக்கு அதெல்லாம் சொல்லி காட்டது. அந்த வரலாற்று நிகழ்வுகள் தான் நம்ம இப்ப பேச கேட்டோம். இன்னொரு சகோதரர்கள் கண்டித்துக்குரியே, அதே போன்று நாமும் நம்முடைய இஸ்லாத்திற்கு எதிரான எதிரிகளுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாக்க இந்த முழு சமுதாயமும் ஈடற்றம் பெறுவதற்காக வேண்டி அன்றைய நாட்களில் ஓகோவிச்சிருச்சாலா நாம் நம்முடைய சமுதாயத்திற்காக வேண்டி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடமை நமக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்ஷால்லா வாழக்கூடிய வாக்கியத்தை உடலாம் என் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் அருள்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.